வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு தசம எண்களை வாக்கியத்தில் ஒப்பிட்டு எழுதுதல். சரிங்களா, தசம எண்களை வாக்கியத்தில் ஒப்பிட்டு எழுதவிருக்கிறோம். இங்கே இரண்டு எண்கள் இருக்குது. இந்த இரண்டு எண்களையும் வந்து நம்ம வாக்கியத்தில் வந்து ஒப்பிட்டு எழுதவிருக்கிறோம். முதல் எண் வந்து சுழியம் தசமம் 2-7. சரிங்களா, சுழியம் தசமம் 2-7. அடுத்து சுழியம் தசமம் 5-8. ஸோ இதில் எது பெரியது சிறியது எண்களை பார்த்து கூட நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிடலாம், எது பெரியது எது சிறியது என்பது. அதே போல் அப்படி உங்களால் எண்களை பார்த்து முடிவு பண்ண முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம், பாகத்திற்கு வந்து கருமையாக்கி, சரிங்களா, படத்தில் பிரதிநிதித்து கருமையாக்கி. அப்போ அதில் எத்தனை பாகங்கள், எந்த படத்தில் வந்து பாகங்கள் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம், கருமையாக்கியிருக்கோம் அப்படின்னு அதை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம், பெரியது எது சிறியது எது என்பது. சரிங்களா, சரி. இங்கே வந்து 27, 10, 20, 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுதான் அந்த 27 பாகங்கள். அடுத்தது இது 58, 10, 20, 30, 40, 50. இது முழுமையாக 50 கருமையாக்கியாச்சு. பிறகு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 58. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த கட்டத்தில் வந்து நம்ம அதிகமாக கருமையாக்கியிருக்கோம், சுழியம் தசமம் 5-8. அப்படி என்றால் இது வந்து பெரிய எண், சுழியம் தசமம் 2-7 சிறிய எண். சரிங்களா, அடுத்தது இப்போ வாக்கியத்தில் வந்து எப்படி வந்து எழுதுவது என்பதை பார்ப்போம். வாக்கியத்தில் எழுதும்போது அந்த இரண்டு எண்களை வந்து ஒப்பிடும்போது சுழியம் தசமம் 2-7 விட அந்த ஐ விட என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. ஒப்பிடும்போது சுழியம் தசமம் 2-7 விட சுழியம் தசமம் 5-8. அப்போ எந்த எண்ணை கேட்குறாங்க அவங்க, இந்த எண்ணை தான் அவங்க ஒப்பிட்டு கேட்குறாங்க. இந்த எண் வந்து என்ன, அது சிறியதா பெரியதான்ட்டு. சரிங்களா, ஸோ எண்களுக்கு இடையில் இந்த இரண்டு எண்களுக்கு இடையில் இந்த வார்த்தை வந்தால் அவங்க ஒப்பிடுறது வந்து இந்த எண் வந்து சிறியதா பெரியதா என்று கேட்குறாங்கன்னு அர்த்தம், அதாவது பின்னாடி உள்ள எண். சரிங்களா, அப்போ நீங்கள் பார்க்கும்போது வந்து சுழியம் தசமம் 5-8 பெரிய எண் தானே, அப்போ இந்த விடை என்ன வரணும், பெரியது. சரிங்களா, அடுத்தது இரண்டாவது வாக்கியமும் அதே தான், ஆனால் எண்கள் வந்து மாற்றி ஆசிரியர் எழுதியிருக்கேன். சுழியம் தசமம் 5-8 விட சுழியம் தசமம் 2-7. அப்போ எந்த எண்ணை கேட்குறாங்க, இந்த எண்ணை கேட்குறாங்க. இந்த எண் வந்து என்ன, அது சிறியதா பெரியதா. அப்போ இந்த எண் வந்து சிறியது தான், இங்கே சிறியது என்று கண்டுபிடித்தோமா இல்லையா. அப்போ என்ன வாக்கியத்தில் இருக்கணும், சிறியது. இந்த சிறியது பெரியது என்ற வார்த்தை வந்து எந்த எண்ணை வைத்து முடிவு செய்ய வேண்டும், இந்த இரண்டாவது எண், அதாவது இந்த பின்னாடி உள்ள எண். சரிங்களா, இது ஒரு விதமான ஒரு வாக்கியம். இன்னொரு விதமான ஒரு வாக்கியமும் இருக்குது, அதே நம்ம பார்த்து விடுவோம். இங்கே ஒரு இன்னொரு வாக்கியம் இருக்கிறது, ஆனால் இந்த வாக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு எண்களுமே முன்னுக்கு எழுதிட்டாங்க. சரிங்களா, சுழியம் தசமம் 3-2, சுழியம் தசமம் 1-7 எழுதிட்டு இந்த ஐ விடை என்ற வார்த்தை வந்து பின்னாடி எழுதியிருக்காங்க. சரிங்களா, கடைசியில் எழுதியிருக்காங்க. பிறகு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சிறியது வருமா பெரியது வருமா. இந்த மாதிரி வந்து இரண்டு எண்களும் முன்னுக்கே எழுதிட்டாங்கன்னா இதோட அர்த்தம் வந்து வேறு மாதிரி மாறும். சரிங்களா, எப்படின்னா சுழியம் தசமம் 3, சுழியம் தசமம் 3-2, சுழியம் தசமம் 1-7 விட. அப்போ எதை கேட்குறாங்க, இந்த எண் கேட்கல, அவங்க இந்த மின்னுக்குள்ள எண் தான் கேட்குறாங்க, இந்த எண் சிறியதா பெரியதான்ட்டு. அப்போ இந்த ஐ விட என்ற வார்த்தை வந்து இறுதியில் வந்தால் அவங்க கேட்பது வந்து இந்த எண், இந்த எண் சிறியதா பெரியதா, இந்த எண்ணை வைத்து முடிவு பண்ண சொல்கிறாங்க, இது பெரியதா சிறியதா. சரிங்களா, இப்பொழுது வந்து பெரியதா சிறியதா என்பதை பார்ப்போம்.
அதே போல தான் படத்தில் பிரதிநிதித்து கூட நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். 3-2 எத்தனை பாகத்திற்கு? 32 பாகத்திற்கு. பிறகு இங்கே சுழியம் தசமம் 1-7 எத்தனை பாகத்திற்கு? 17 பாகத்திற்கு. இதில் வந்து எந்த பாகம் வந்து, அதாவது எந்த பகுதிகள் வந்து அதிகமாக கருமையாக்கியிருக்கோம்? 3-2 சுழியம் தசமம் 3-2. அப்போ இது வந்து பெரிய எண், இது வந்து சிறிய எண். சரி, இப்போ இந்த வாக்கியத்தை பார்ப்போம். ஸோ 3-2 சுழியம் தசமம் 1-7 விட, அப்போ இந்த எண்ணை தான் அவங்க வந்து கேட்குறாங்க, பெரியதா சிறியதான்ட்டு. அப்போ இந்த எண் வந்து பெரியது தானே இந்த எண்ணை விட? அப்போ விடை வந்து என்ன எழுதணும்? பெரியது. இப்போ சற்று முன்னர் நான் சொன்ன அந்த வாக்கியம் ஒன்று இருந்ததா இல்லையா, இந்த ஐ விடை வந்து 2 எண்ணுக்கு நடுவில் வந்திருந்தது. அப்போ அதுக்கு வந்து எப்படி ஒப்பிட்டு எழுதணும்னு நான் உங்களுக்கு வழிமுறை சொல்லி கொடுத்தேன். அதே போல் இங்கே உள்ளது வந்து, இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐ விட வந்து இறுதியில் வருது. இறுதியில் வந்தால் எந்த எண்ணை பார்த்து முடிவு பண்ணி பெரியதா சிறியதா எழுதணும் என்பது வந்து இப்போ ஆசிரியர் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே ஆசிரியர் கொடுத்தது வந்து சுழியம் தசமம் 5-8, பிறகு சுழியம் தசமம் 2-7. சரிங்களா? இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிந்து விட்டது, சுழியம் தசமம் 5-8 பெரியது, சுழியம் தசமம் 2-7 சிறியது. சரி, இப்போ வாக்கியத்தை பார்ப்போம். வாக்கியத்தில் வந்து சுழியம் தசமம் 2-7 சுழியம் தசமம் 5-8 விட. அப்போ எந்த எண் கேட்குறாங்க? இந்த 3 எண்ணை தான் அவங்க கேட்குறாங்க. இந்த எண்ணை வைத்து இந்த எண் கேட்குறாங்க, இது சிறியதா பெரியதான்ட்டு. அப்போ இது சிறியதா பெரியதா? ஸோ இப்போ தானே கண்டுபிடித்தோம், சிறியது. அப்போ விடை என்ன வரணும்? சிறியது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வாக்கியத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக எந்த எண்ணை பார்க்க வேண்டும்? இந்த 3 எண்ணை வைத்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும், சிறியதா பெரியதா என்பது. அதாவது இங்கே பின்னாடி வந்து வாக்கியத்தில் வந்து சிறியது பெரியது வந்து எது எழுதணும் என்பதை வந்து இந்த எண்ணை வைத்து நீங்கள் முடிவு பண்ணணும். சரிங்களா? இன்றைக்கான பயிற்சி, சரியான விடைக்கு வண்ணமிடணும். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2 வாக்கியம் இருக்குன்னு சொன்னேன், ஒப்பிட்டு எழுதுகிற வாக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் 2வது விதத்தில் சொல்லி கொடுத்தேன்ல, எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு காண்பித்தனா இல்லையா, அந்த வாக்கியம் வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்துக்குமே. சரிங்களா? அப்படி என்றால் எந்த எண்ணை பார்த்து நீங்கள் வந்து பெரியது சிறியதுன்னு முடிவு பண்ணணும்? இந்த முதல் எண்ணை பார்த்து தான் முடிவு பண்ணணும். அப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது 2 இருக்குது, சுழியம் தசமம் 7-2 சுழியம் தசமம் 4-2. அப்போ இதில் எது பெரியது? இது பெரியது, இது சிறியது. ஸோ இந்த மாதிரி வந்து ஐ விட வந்து வாக்கியத்தோட இறுதியில் வந்தால் கண்டிப்பாக 3 எண்ணை பார்த்து தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணி இங்கே சிறியதா பெரியதான்னு பார்க்கணும். அப்போ 3 எண் வந்து பெரியது. அப்போ எதற்கு வண்ணம் தீட்டியிருக்கணும்? நீங்கள் பெரியது. சரிங்களா? ஸோ அதே போல் மற்ற கேள்விகள்லாம் நீங்கள் பார்த்து படித்து பார்த்து நீங்கள் செய்யணும். சரிங்களா? உங்களுடைய தொடர் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நடவடிக்கை நூல் பக்கம் 74 உள்ள பயிற்சியை செய்யணும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி வந்து இதெல்லாம் ஒப்பீடு கேள்வி தான். அதாவது முதல் வகை வாக்கியம் சொல்லி கொடுத்தனா இல்லையா, அந்த ஐ விடை வந்து இடையில் வர்றது. அதாவது 2 இடையில் வந்தால் எப்படி ஒப்பிட்டு எழுதணும்னு வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டோடு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த வழிமுறையில் தான் நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஸோ முதல் கேள்வி, 2வது கேள்வி வந்து முதல் எண்களை முடிவு பண்ணணும், கருமையாக்கியிருக்காங்க இந்த எண்களை முடிவு பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே எத்தனைக்கு கருமையாக்கியிருக்காங்க? 10 பாகத்திற்கு. அப்போ இங்கே முதல் எண்கள் வந்து நீங்கள் மேலே கூட நீங்கள் எழுதிக்கலாம், ஏன்னா இங்கே நீங்கள் எழுதணுமே, ஒப்பிட்டு எழுதணும்ல. இஷ்டத்துக்கு நீங்கள் எண்கள் வந்து எழுத முடியாது. முதல்ல வந்து மேலே வந்து உங்களுடைய தசம எண்களை எழுதிக்கொள்ளுங்க. இதில் வந்து எத்தனைக்கு வர்ணம் தீட்டியிருக்காங்க? 26 சுழியம் தசமம் 26. சரி,
இப்போ வந்து இந்த வார்த்தை வந்து இந்த ஐ விட இங்கே நடுவில் இருக்குது, பெரியதுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த என்ன எண் வரணும், இங்கே என்ன எண் வரணும். ஸோ ஆசிரியர் வந்து இந்த ஒப்பீடு வார்த்தைக்கு வந்து நடுவில் வந்து இங்கே இரண்டு எண்கள் வந்தால் இங்கே உள்ள எண் வந்து இங்கே உள்ள எண்ணை பார்த்து தான் நீங்கள் இங்கே வந்து பெரியதாக சிறியதாக எழுதணும் தானே சொன்னேன். அப்போ இங்கே பெரியதுன்னு வந்திருந்தால் அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன நம்பர் வரணும், பெரிய எண். அதாவது சுழியம், தசமம், இரண்டு, ஆறு. இங்கே வந்து சுழியம், தசமம், ஒன்று, சுழியம். சரிங்களா? ஸோ அதே போல தான் இரண்டாவது கேள்வியும் நீங்கள் வந்து முத மேலே நம்பர் எண்களை எழுதி கொண்டு இங்கே வார்த்தை மட்டும் பாருங்கள் என்ன இருக்குது. பெரியதாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே பெரிய எண் வரணும், ஆனால் இங்கே சிறியதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன எண் வரணும், சிறிய எண் வரணும். அப்போ இன்னொரு பெரிய எண் வந்து இங்கே மின்னுக்கு நீங்கள் எழுதிடணும். சரிங்களா? மூன்றாவது கேள்வி வந்து எண் கோட்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த இரண்டு எண்களை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. இந்த ரெண்டு எண்களை வைத்து தான் நீங்கள் இங்கே எழுத வேண்டும். ஸோ வார்த்தை இவங்களே கொடுத்துட்டாங்க பெரியதுன்ட்டு. அப்போ பெரியதுன்னா இங்கே என்ன எண் வரணும், பெரிய எண் தான் வரணும். முன்னுக்கு சிறிய எண் வரணும். இங்கே சிறியதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன எண் வரணும், சிறிய எண் வரணும். இங்கே பெரிய எண் வரணும். ஸோ இது வந்து முதல் வகையில் நான் வந்து அவங்களுக்கு வாக்கியம் சொல்லி கொடுத்தனா இல்லையா, அந்த வகை சார்ந்தது இந்த தொடர் நடவடிக்கை. சரிங்களா? நீங்கள் சுலபமாக செய்து விடலாம். சரியா மாணவர்களே, நன்றி.